ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் பாரதி பேசுகிறேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய வீலாக் சேனலில் நான் என்ன ஷேர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நேச்சுரான பேக்ரவுண்டில் உட்காந்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஈவினிங் டைம் அப்படியே கொஞ்சம் நேச்சுரான பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஒர்க் பண்ணுற டைமில். ஸோ இப்போ நான் வந்துட்டு எப்படி ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனேன், எப்படி அதில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தேன், இப்போ மறுபடியும் ஏன் திருப்பி ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு 2011 அக்டோபரில் வந்துட்டு காக்னிசன் ஜாயின் பண்ணேன். காக்னிசன் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணேன். என்னோடய காலேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணமால், கோயம்புத்தூர் கிருஷ்ணமால் தான். ஸோ அங்கே வந்து நான் வந்து 5th செம் முடித்த உடனேயே அந்த செப்டம்பர் மந்த் 5th செம் முடித்த உடனேயே வந்துட்டு செப்டம்பர் மந்தில் வந்துட்டு நான் ப்ளேஸ் ஆகிட்டேன் காக்னிசன்ட்டில். என்னோடய கிளாஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. அந்த 6 பேரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முபீன், மோனலிசா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் திவ்யா, அதுக்கப்புறம் இன்னொரு என்னோடய சேர்த்தி நான் ஒரு 4 பேர், நாலாவதுதான் ஜெயபாரதி, அதுக்கப்புறம் பானு, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க சிடிஎஸ்லேயே தான். பட் அவங்க எனக்கு சரியாக நீங்கள் அவ்வளோ ஒரு 6 மெம்பர்ஸ் தான் நாங்கள் செலக்ட் ஆகிருந்தோம். ஸோ அந்த 6 மெம்பர்ஸில் வந்துட்டு எல்லாமே ட்ரைனிங் போகும்போது எல்லோரும் ஒன்றா போவோம் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எங்களால் வந்துட்டு ஒன்றா போக முடியல. என்ன அப்படி ஆச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணல, திவ்யா வந்து ஆக்சுவலி ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான், பானு, இவங்க நாங்கள் ரெண்டு பேரும் டாக்டர் ட்ரைனிங்கில் போனோம். மோனலிசா, முபின் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எதில் போனாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜாவாவில் போயிட்டாங்க. ஸோ இனிஷியலாக ப்ரொசஸ்ஸாக போகும்போது வி காட் ட்ரெயின் இன் டு த டெக்னாலஜி, ஸ்ப்ளிட்டப் பண்ணி ட்ரெயின் பண்ணாங்க. எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அந்த டைமில் வந்துட்டு கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இல்லாதனால நாங்கள் வந்துட்டு கொச்சின் மூவ் ஆனோம். ஸோ அதே மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்டக் ஆனாங்க, கோயம்புத்தூரில் ஸ்டக் ஆனாங்க, வந்துட்டு இமீடியட்டாக ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே போனாங்க. ஸோ எந்த ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக கிளைண்ட்டோட பில்லபிள் கிடச்சி இமீடியட்டாக நம்ம கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுங்கிறது வந்து ரொம்பவே ரேர் ஆஸ் அ ஃப்ரெஷர். அண்ட் வி ஆர் வெரி லக்கி. இப்போ நமக்கு பில்லிங் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வெரி லக்கி. ஸோ எல்லா கம்பெனியுமே வந்துட்டு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்காக நமக்கு தரப்போகிறது இல்லை. எல்லா கம்பெனிஸுமே வந்து ஒரு வெண்டர் தான், அவங்க கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணி தரப்போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியும் நடந்துட்டுருக்கிறது. ஸோ கிளைண்ட்கிட்டருந்து அவங்க ஒரு பில்லிங் வாங்குறாங்க, அந்த பில்லிங்கில் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம் போக எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி தராங்க. ஸோ இதுதான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியும் நடந்துட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்களுக்கு புரியறதுக்கே கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் வந்து நாங்கள் எல்லாருமே நான் பில்லபிளில் தான் ஒர்க் பண்ணோம். ஐ மீன் காக்னிசன்ட் பெய்டஸ் எஸ் ப்ரொசஸ், கம்பெனி வந்து ப்ரொசஸ்க்காக பே பண்ணும். ஸோ 1 இயர் அப்படி தான் இருக்கும், எங்கே போனாலுமே எம்என்சிஸ் போனால். ஆஃப்டர் தட் வென் வி கெட் இன் டு கிளைண்ட் இன்ட்ரக்ஷன் அண்ட் கிளைண்ட் ப்ராஜெக்ட், கிளைண்ட் வந்து நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் எல்லா ப்ராசஸ்மே எல்லா கம்பெனிஸ்லையுமே நடக்கும். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸில் வந்துட்டு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும் ஆன் சைட் அனுப்புறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸில் ஒவ்வொரு க்ரைட்டீரியா இருக்கும். உங்களுக்கு எந்த டெக்னாலஜி பிடிச்சது, எந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் பிடிச்சது அப்படிங்கிறதுக்கான ப்ரிஃபரன்ஸு கண்டிப்பாக எல்லா கம்பெனிஸ்க்குமே தருவாங்க. ஆஸ் அ கேர்ளாக உங்களால் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃபிட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஆஃபர் கிடச்சி ஜாயின் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஒரு ஜாப்புக்கு போனாலுமே நம்ம அதை லேர்ன் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஜாப்மே வந்து 3 இயர்ஸ் 3 மந்த்ஸ் ஐ மீன் 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வி கெயின் சம் நாலேஜ். பட் எந்த ஒரு ஜாப்மே வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸில் வந்து நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஸோ நிறையா பேரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கேர்ள்ஸ் போனாங்க அப்படின்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அண்ட் நிறையா இது இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். பட் அப்படியெல்லாம் இல்லை, இப்போ எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மோஸ்ட் ரீசெண்ட்லி வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குது. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நான் எப்படி ஒவ்வொரு ப்ராசஸ் நான் க்ராஸ் பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே எப்படி ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுங்க. தொடர்ந்து இந்த சேனலில் வந்துட்டு நான் கொஞ்சம் எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து தமிழில் கொடுக்கலான் இருக்கேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் நான் ஒரு 7 to 8 இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் டிஃப்ரெண்ட் இதில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இன்னுமே எனக்கு வந்து அந்த ஹெசிடேஷன் எனக்கும் இருக்குது. ஸோ எஸ் அ ப்ரெஷர் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஆல் இஸ் வெல், பை.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.